சிந்து நான் ரெடி ஆயாச்சு போமா செல்லாம். என்ன புதுசா செல்லாம் வெள்ளானே? புதுசுலாம் இல்லன்னா எப்பவும் சொல்ல முடியுதா? ஆளு வர வர ரொம்ப அழகாயிட்டே போறீல. யாழு சாப்பிட்டு சொல்லியா? ஆமா, ஒரு கோட்டு ஒரு சூவும் போட்டவனே சூப்பர் ஐடியாலங்க. என்னையே மிஞ்சிருவிய போலயே. நான் என்னதான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் உங்க அளவுக்கு எல்லாம் வர முடியாதுங்க. என்ன என்ன வாட்டையே செய்யா, என்னதா இருந்தாலும் நீதான் அழகு. உன் அழகுக்கு நான் ஈடு கொடுக்க முடியுமாடே? ஏதோ என்னால முடிஞ்சது. உன் கூட வரும்போது நானும் கொஞ்சம் அழகா தெரியணுமேனு ஏதாவது பண்ண வேண்டியதா இருக்கு. எனக்கும் சரியா தெரியல. இன்னும் அழகா பொண்ணு வச்ச மாதிரி இல்ல. ஏழாவது மாசத்துல எல்லாரும் அனுப்புவா முத பிரசவத்துக்கு. இது என்ன இன்னும் வச்சுட்டு நடக்காவ? ஒன்பதாவது மாசமா? ஒருவேளை இனிதான் அழகா போய் போல இருக்கும். எங்க இப்பம் எல்லாம் குழந்தைகள் சீக்கிரம் பிறந்துருது. ஒன்பதாவது மாசத்துல கொண்டு வளகாப்பு வச்சா எப்ப திடீர்னு புள்ள பிறந்துட்டா என்ன செய்வாவ? வளகாப்பு வைக்க முடியாம போயிரும். மாதிரி அந்த பிள்ளை கஷ்டமா இருக்கும். கை நிறைய வளையல் போட்டு விடண்டாம அந்த நேரத்துல. சரியாவே என்ன நினைச்சிருக்கா அவளே இருந்துட்டு போட்டு. இருங்க நான் கேக்கேன். இனி சும்மா கட கேட்டு பாக்கீங்க. நானே கேக்கணும் தான் இருந்தே நீங்க கூப்பிட்டிய. ஏமா சிந்து, யாரு கூப்பிடியா? அந்த மகேஸ்வரிய விழா. ஆ என்னதே, ஏமா உனக்கு இப்ப எத்தனை மாசம் ஆகுமா? 9th வந்து 9th மாசம் ஆகுது. இன்னும் வளகாப்பு ஒண்ணு வைக்கலையா? இன்னும் ரெண்டு நாள்ல வளகாப்பு வைக்கணும். அப்படியா? சரி சரிமா. இல்ல உங்க அத்தகரி என்ன ஒண்ணுமே சொல்லலையா? அதான் கேட்டேன். தூரமா போறிய? இல்ல இனிதான் சொல்லுவாவ? இல்ல இங்க பக்கத்துல தான் போறோம். எங்க போறீங்களா? ஏன் கேட்டடக்காவ? ஏ மகேஸ், ஆ ஏன் எங்க போறீங்களா கேட்டடக்கா? அப்படி எல்லாம் கேட்க கூடாது. எங்கயாவது கிளம்பி இருக்க நேரத்துல சும்மா தூரமா போறீங்களா தான் கேட்டேன். எங்க போறீங்க கேட்டேன். அப்பள அறிவு கேட்டவா? என்னத்தை விட்டு சொல்லறே தெரிய மாட்டேங்குது. அப்படி கேட்காதன்னு சொன்னா கேட்காத. புருஷனுக்கு ஒரு மரியாதை கிடையாது. எது எது பேசிட்டு நடக்குது? சும்மா இருந்தவள்கிட்ட வந்து அவளுக்கு எத்தனை மாசம் எத்தனை மாசம்னு கேட்டுக்கிட்டு இப்ப நான் அங்க கேட்ட பிறகு ஏசிட்டு நடக்காரு. எனக்கு இப்படிதான் பேச தெரியும். உங்க சுவாலிய பத்திட்டு போவோம். வாண்ட வந்து கேட்ட பத்தியா? என்னைய செருப்பால அடிக்கணும். வாண்ட இருந்து பேசுறதுக்கு நான் பேசாம கடைக்கு போலாம். போங்க, போய் நாலு பொருள வித்து ரூபாய் பாருங்க. வீட்டுல அவ்வளவு கடனா கிடக்கு. இவருக்கு வீட்டுல வந்து இருந்துட்டு பக்கத்து வீட்டு அம்மாவை பத்தி கதை கேட்டு பாரு. நம்மகிட்ட பேசிட்டு அங்க ரெண்டு பேரும் சண்டை போடிய மாதிரி இருக்கு. அவரு போயிட்டாரு. என்னதோ தெரியலங்க. ஆமா, ஏதோ கோவமாதான் இருக்காவ பிறவிய. என்ன அவிய சண்டை போடுறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? சிந்து, எனக்கு இப்படி பக்கத்து வீட்டுல உள்ள சண்டையெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நடந்துட்டு அப்ப நீ எத்தனாம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தப்பா? அப்பமே கல்யாணம் பண்ணுவாண்டால. தூர போங்கண்டால. சும்மா ஒரு பியாச்சிக்கு சொன்னே, உடனே கணக்கு போட்டுருவாவே. சரி, நீ பியாச்சிக்குல ஒண்ணு சொல்லாண்டா. பைக்ல போமா நடந்து போமா? பைக்லயே போலாங்க. நீ உட்கார்ந்துக்கிட்டு அந்த நேரத்துல இவ்வளவு பெரிய கீல்ஸ் வேற போட்டு வந்திருக்கா? அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவேன். நம்மள கீல்ஸ் போட்டு பழக்கம் தானே. கீழ எங்கேயாவது உளுந்துராதமா எங்க அம்மைக்கு எனக்கு பதில் சொல்ல முடியாது. அதை விட உங்க அம்மா அப்பாக்கு பதில் சொல்லி மாளாதே என்னால. சரிங்க, பாத்து கவனமா இருக்கேன். பைக் எடுங்க. கொஞ்சம் தள்ளு. அங்க அந்த ஒண்ணு இல்லாத வாட்டர் டப்பா பார்க்ல போய் வாக்கிங் போறதுக்கெல்லாம் இந்த பாட்டு தேவைதான் உனக்கு. ஜாலியெல்லாம் இருக்கான். எம்மா எதுக்குலாம் ஏன் பொண்டாட்டி ஜாலியாவியா? ஒவ்வொருத்தவங்களும் மாலு பீச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு போய் பொண்டாட்டி மாற ஜாலிப்படுத்த முடியல. ஆனா ஏன் பொண்டாட்டி அப்படியா? ஒரு பார்க்ல போய் வாக்கிங் போறதுக்கு இவ்வளவு ஜாலியாவியா? சிந்துமா சொல்லு. குதிரை வண்டி
வருகுது, ட்ரிங் 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 வண்டி வருகுது, ட்ரிங் 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 வண்டி வருகுது, சீனு ஏறி ஓட்டம் சைக்கிள் வண்டி வருகுது, பாம் 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 வண்டி வருகுது, பாம் 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 வண்டி வருகுது, பாய்ந்து வேகமாக மோட்டார் வண்டி வருகுது. இது என்ன பாட்டு? என்ன பாட்டா? பிள்ளைகளுக்கு பாட்டு, குட்டி பிள்ளை பாட்டு. குட்டி பிள்ளை பாட்டெல்லாம் நீ எங்க இருந்து போய் கேட்டா? எங்க இப்பவே நிறைய பாட்டு படிச்சு மனப்பாடமா வச்சிருக்கீங்க, எதுக்கு தெரியுமா? எதுக்கு? இனி நம்மளுக்கு பிள்ளை பிறந்தனு வைங்களா, பாடி ஏதாவது என்ஜாய் பண்ணணும்ல, நம்ம தான் விளையாட்டு கணிக்கணும், பிள்ளைக்கு டிவி போன் எல்லாம் கொடுக்க கூடாது. நானே இப்படி பாடுறதுக்காண்டி இப்பவே பாடி பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் அஞ்சு பாட்டு மனப்பாடமா, பைக்ல போனாலும் இந்த பாட்டு வந்துட்டு ஆகும். ஓ, இப்பமே மேடம் அப்படி கூட யோசித்து வச்சாச்சா? ஆமாங்க, இப்பமே டிவி போன்லாம் சின்ன பிள்ளைகளே காமிச்சு அந்த பிள்ளைகளுக்கு கண் தெரியாம பேருவே எத்தனை பிள்ளைகள் அப்படி இருக்கு. அதனால நான் என்ன தெரியுமா செய்வேன், நானே பாடி என் பிள்ளை என்டர்டெயின் பண்ணுவேன். பரவாயில்ல பரவாயில்ல. சரி பாரு, வந்துட்டு இறங்கிடியா? பாட்டுங்க. ஏங்க சிந்து, இந்த பார்க்குக்கு வரணும்னு எத்தனை நாள் ஆசை தெரியுமா? இந்த வழிய நிறைய நாள் போயிருக்கேன், ஆனா இந்த பார்க்குக்கு வந்தது இல்ல. சரி வா, போலாம் வா. வாக்கிங் போறியா? வாக்கிங் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் இருக்கேன். நீ என்கிட்ட வீட்ல இருந்து கிளம்பும்போது என்ன சொன்னா, வாக்கிங் போலாம் பார்க்ல போயிட்டு சொல்லி வந்தா, இப்போ உட்கார்ந்து இருக்க போறேங்க. சரியா வருவங்க நடக்கிறதுக்கு, உட்கார்ந்துருக்கேன், கஷ்டமா இருக்கு இந்த வயிற்று தள்ளிட்டு நடக்க. சிந்துமா, டாக்டர் என்ன சொன்னாவ, இந்த மாசத்துல எப்ப வேணாலும் புள்ள பிறக்கும், நல்லா நடங்கன்னு சொன்னாவல்ல, ஆபரேஷன் எல்லாம் பண்ண உனக்கு தான் கஷ்டம், நார்மல் டெலிவரி ஆக்கிட்டான்னு வையா, அந்த நேரம் கஷ்டமா இருக்கும், பிறகு சந்தோஷமா இருந்துகிடலாம்ல. தெரியுங்க, அத நினைச்சாலும் எனக்கு பயமா தான் இருக்கு, ஆனாலும் நடக்கவே பிடிக்கல எனக்கு, கால்லாம் வலிக்குது தெரியுமா, கால்ல வேற வீக்கம் போட்டிருக்கு. மறு ராத்திரி உங்களதும் தடை விட சொல்லுவேன், நாளைக்கு மாதிரி ஆபீஸ் லீவ் தான் போடணும் பாத்துடுங்க. இவ்வளவு பாரா என்னையும் மிரட்டிக்கிட்டு இருக்கா? பரவாயில்ல, எத்தனை நாள் ஆனாலும் நான் ஆபீஸ் லீவ் போட்டுக்கிறேன், எனக்கு ரெண்டு நாள் தானே இருப்பா, அதுக்கப்புறம் உங்க அம்மையை அங்க போய் தடவை சொல்லு. பேரத்தெல்லாம் இல்லங்க, போங்க. மாரணி பண்ணியது என்னதான்? சரி அப்ப கொஞ்சம் கழிச்சு நடக்கேன், கொஞ்ச நேரம் தான் இருக்கேன், இந்த சின்ன பிள்ளைலாம் விளையாடுவில அதை பாத்துட்டு இருக்கேன். சரி அப்ப ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குதான் நான் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், ஆபரேஷன் எல்லாம் பண்ணணும்னு சொன்ன நானே பயந்துருவேன். என்ன செய்ய, அந்த நேரம் ஏதோ அப்படிதான் பிள்ளை பிறக்கும், நம்ம கையிலேயே இருக்க ஆபரேஷன் ஆகுது, நார்மல் ஆகுதும். அது கரெக்ட் தான், ஆனாலும் வாக்கிங் எல்லாம் போனா புள்ள நல்லபடியா பிறக்கும்னு சொல்லியாவில்ல, அது பண்ணனும்ல, நம்ம ஒண்ணும் பண்ணாம இருந்துட்டு நம்ம கையிலேயே இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தா எப்படி? சரி இப்ப நடக்க, இப்ப கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சரிடே, இங்க கூட்டிட்டு வர்றது வரைக்கும் எங்க எங்க என்ன, இப்ப அங்க தள்ளி போங்கன்னு வெரைட்டி அப்படித்தானே. சரி உப்பு ஆசை இவ்வளவுதான், உடனே எப்படி சென்டிமெண்டா பேசி நம்மள கவுக்க பாப்பாவே.